யாழ்ப்பாணம் முஸ்லிம்களுக்கு வீட்டு திட்டம், அதுவும் அடுக்குமாடி திட்டம், ரிசார்ட் பதுதீன் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம், வாருங்கள். யாழ்ப்பாண முஸ்லிம்களின் வீட்டு திட்டத்தை வெற்றிகரமாக்கும் சகலருக்கும் ஒத்துழைக்க வேண்டும், ரிசார்ட் பதுதீன் வேண்டுகோள். யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க சகல தரப்பினரையும் உள்வாங்கும் யோசனை வெற்றியடைந்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசார்ட் பதுதீன் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் யாழ் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகள், பள்ளிவாயல் நிர்வாகத் தலைவர்கள், பொதுமக்கள் ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பை அடுத்து இந்த யோசனை அமைச்சர் முன்வைத்ததுடன் சந்திப்பில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பினரிடம் ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக இதுவரை யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களிடம் நீண்டகால பிரச்சனையாக இருந்து வந்த வீடமைப்பு குறித்து முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டு திட்டங்கள் தயாரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக அமைச்சர் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலருக்கு உத்தரவுகளை பிறப்பிப்பதுடன் இந்த வீட்டு திட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அரசியல் பேதங்களை மறந்து அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க முன்வர வேண்டுமென கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அத்துடன் யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களின் குறித்த வீடமைப்பு விடயத்தில் யாழ் மாநகர சபை உறுப்பினர் நிலாம் எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டினார். இந்த திட்டத்தை சில தினங்களில் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண முஸ்லிம்களுக்கு மாடி வீடு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பச்சைக்கொடி, விரைவில் பணி ஆரம்பம் என்கின்றார் ரிசாத் பதுதீன். யாழ் முஸ்லிம்களுக்கு அடுக்குமாடி வீட்டு திட்டத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை முன்னெடுப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு இன்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் மீளாவி கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண முஸ்லிம்களுக்கு மாடி வீட்டு திட்டத்துக்கு தாம் எதிர்ப்பு வழங்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.